குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1 பார்ப்போம். பாருங்கள், இது எக்ஸசைஸ் ஒன்றில் ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் தேம் டு லெட்ஜர். ஜான்வரி 2016 ஜான்வரி 1 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 10,000. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் போஸ்ட் தேம் டு லெட்ஜர் அப்படிங்கிறப்ப லெட்ஜரில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பார்ப்போம். இதில் பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படிங்கிறப்ப என்ன என்ட்ரி வரணும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் நேம் எதுவும் கொடுக்காதனால உங்கள் பே நேம் போடல, சும்மா கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் போட்டுட்டோம். 10,000 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். நெக்ஸ்ட்டு 5, டேட் 5 பெய்டு இன்ட்டு பேங்க். அப்போ பெய்டு அப்படின்னா கேஷ் வெளியில் போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 5,000 அமௌண்ட் பெய்டு டு பேங்க். தென் 7 தேதி பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அப்போ கேஷ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம பர்ச்சேஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் வெளியில் போயிருக்கு, ஸோ கேஷ் அக்கௌண்ட். நீங்கள் அங்கே எழுதுகிறப்ப கேஷ் பர்ச்சேஸ்ன்னு எழுதுனா போதும். ஓகேயா? இப்போ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? 3 ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. 3லேயும் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் ஒன்று போடணும், கேபிட்டல் 2, பேங்க் 3, பர்ச்சேஸ் 4. ஏன்னா கேஷ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம 4 அக்கௌண்ட் போடணும். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் எடுத்துக்குவோம். பாருங்கள், அடுத்தது போடுறப்ப லெட்ஜர் ஜேர்னல் ஒரு பக்கம் போட்டிங்கன்னா லெட்ஜர் ரெண்டு பக்கமும் போடணும். ஓகே? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் நடுவில் எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் பாருங்கள், கேஷ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அதனால் டெபிட் சைடுக்கு வந்துடணும். டெபிட் சைடில் பாருங்கள், டேட் போட்டுக்கணும், 2016 ஜான்வரி 1. இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனோட கிரெடிட்டில் என்ன இருக்குது? கேபிட்டல். அந்த கேபிட்டலை எழுதணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்னா அது எங்கே இருக்கோ அந்த சைடுக்கு வரணும். இங்கே கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்குது, அதனால் டெபிட் சைடுக்கு வந்துட்டு அதனோட கிரெடிட்டில் கேபிட்டல் இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டுரும். ஓகேயா? அடுத்த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பாருங்கள், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நம்ம இப்போ எங்கே போயிடணும்? கிரெடிட் சைடுக்கு போயிடணும். அந்த டேட் எழுதிக்கணும், 2016 ஜான்வரி 5 எழுதிட்டு அதனோட டெபிட்டில் என்ன இருக்குது பாருங்கள்? பேங்க். ஸோ பேங்க் பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி 5,000 போடணும். ஓகேயா? அடுத்தது தேர்டில் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் தான் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் இப்போ நீ இயர் மந்த்தெல்லாம் போட தேவையில்லை, டேட் மட்டும் போட்டால் போதும். கிரெடிட் சைடில் 7 போட்டுக்கிறோம். அதனோட டெபிட்டில் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு 1,000 போடுறோம். இப்போ வேறு அவ்வளோதான் கேஷ் அக்கௌண்ட் இது இல்லை. இப்போ நீ நம்ம வந்து டெபிட் சைடில் 10,000 இருக்குது, கிரெடிட் சைடில் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6,000. அப்போ 10,000 6,000 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4,000. அப்போ கிரெடிட் சைடில் தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் கிரெடிட் சைடில் அந்த ஜான்வரி மந்தோட லாஸ்ட் டேட் 31. அப்போ பை பேலன்ஸ் சிடி அப்படின்னு போட்டு அந்த 4,000 நீங்கள் போட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டணும். ரெண்டும் சேம் லைனில் 10,000 போட்டுறேன். இப்போ இந்த பேலன்ஸ் சிடி தான் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ ஜான்வரிக்கு அப்புறம் என்னது? ஃபிப்ரவரி. அப்போ ஃபிப்ரவரி 1 இங்கே போடுறப்ப 2016 ஃபிப்ரவரி 1 போட்டு 2 பேலன்ஸ் பிடி ஆப்போசிட் சைடில் எழுதணும். சிடி இப்போ எங்கே போட்டிருக்கு அதனோட ஆப்போசிட் சைடில், அங்கே கிரெடிட்டில் சிடி வந்திருக்கனால இங்கே டெபிட்டில் 2 பேலன்ஸ் பிடி அப்படின்னு போட்டு அந்த 4,000 எடுத்து எழுதணும். ஓகே சில்ட்ரன், கிளியராக இது? இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஓவர். அடுத்தது நம்ம என்ன அக்கௌண்ட் போடணும்? கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் இல்லையா? பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எது எப்படி வேணால் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு, ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் டெபிட்டில். இப்போ டெபிட் சைடுக்கு வந்துடணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் போடுறோம், டெபிட்டில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், டெபிட் சைடுக்கு வந்துடுறோம். அந்த டேட் போட்டுக்கோங்க, 2016 ஜான்வரி 5 அப்படின்னு போடணும். டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் பே 5,000. வேறு எங்கேயுமே இங்கே பேங்க் இல்லாததுனால இப்போ இந்த டெபிட் சைடில் தான் இருக்குது கேஷ். அப்போ கிரெடிட் சைடில் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மந்தோட எண்டு ஜான்வரி 31 போட்டு பை பேலன்ஸ் சிடி அந்த 5,000 அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகே, இங்கே மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அதனால் இந்த 5,000 அப்படியே எடுத்து எழுதினு இப்போ ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டுட்டு இந்த பேலன்ஸ் சிடியை ஆப்போசிட் சைடில் டெபிட் சைடில் ஃபிப்ரவரி 1 அப்படின்னு போட்டு 2 பேலன்ஸ் பிடி 5,000. ஓகேயா? அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னும் ஒரே இடத்துல தான் இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடுக்கு போயிடணும்,
கிரெடிட் சைடில் அதனோட டெபிட்டில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் அந்த 10,000, வேற எங்கேயும் கேபிட்டல் இல்லை. அப்போ நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 அப்படியே நம்ம இங்கே டெபிட்டில் எதுவுமே இருக்காது இல்லை, அந்த பேலன்ஸ் சிடி டு பேலன்ஸ் சிடின்னு போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாகிடுச்சா, 10,000 டோட்டல் போட்டதுக்கப்புறம் இப்போ டெபிட்டில் சிடி இருக்குது, அப்போ கிரெடிட் சைடில் February 1 போட்டு பை பேலன்ஸ் பிடி 10,000. கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டெபிட்டில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எந்த பக்கம் வந்துடணும், டெபிட் சைடுக்கு வரணும். வந்துட்டு இதனோட கிரெடிட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, கேஷ் கொடுத்துருக்கா, அந்த கேஷ் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 1,000 போடுறோம். அப்போ இங்கே வந்து டெபிட் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கிரெடிட் சைடில் எதுவும் இல்லைங்கிறப்ப பை பேலன்ஸ் சிடி 1,000. ஓகேயா, இந்த பேலன்ஸ் சிடி இப்போ டோட்டல் போட்டுட்டு, டோட்டல் போட்டதுக்கு அடுத்த லைனில் தான் நம்ம என்ன எழுதணும், பேலன்ஸ் பிடி டு பேலன்ஸ் பிடி அப்படின்னு போட்டு 1,000 அப்படிங்கிறத எழுதணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் போட்டுக்கிறோம். ஜேர்னல் போட்டுட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் அக்கௌண்ட் போடணும். ரிப்பீட்டடாக ஒரே அக்கௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தடவை அக்கௌண்ட் போட்டோம்னா போதும், ஒவ்வொரு தடவையும் கேஷ் கேஷ்னு அப்படி போட தேவையில்லை. கேஷ் அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் கேஷ் வருதோ டெபிட் கிரெடிட் பார்த்து பேலன்ஸ் பண்ணி போடணும். ஓகே சில்ட்ரன், அது மாதிரி நீங்கள் இதிலையே ஜேர்னல் போடுறப்பையும் அதில் பென்சிலில் எத்தனை அக்கௌண்ட் போடணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது லெட்ஜரில் எடுத்து எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், வேறு எதுவும் டவுட் இருக்கா? இதில் டவுட் இருந்தால் கேட்டுட்டு போடுங்க, கிளியராக போடுங்க. நோட்டில் வந்து ரெண்டு பக்கமும் தான் போடணும், டெபிட் இந்த டேங் பாருங்கள் ரெண்டு சைடும் நீ டெபிட் கிரெடிட் எழுதுறத மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட் போடுறப்பையும் இந்த இதை எழுதணும், ஹெட்டிங் டேட் பர்டிகுலர் JF ஜேர்னல் ஃபோலியோ. ஃபோலியோனால் என்ன, பேஜ் நம்பர். ஓகேயா, அமௌண்ட் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நோட்டில் நம்மளுக்கு ரெண்டு காலம் இருக்கும், அமௌண்ட் காலம். இன்னர் காலமில் போடக்கூடாது, அவுட்டர் காலம் வெளியில் இருக்குல்ல ரெண்டாவதாக இருக்கிற காலமில் தான் அமௌண்ட் போடணும். ஓகேயா, கிளியரா? ஓகே சில்ட்ரன், எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுட்டு செய்யுங்க. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஜேர்னலில் போடுறப்ப லெட்ஜர் ஃபோலியோ நம்பர்னு போட்டிருக்கோம், அதே லெட்ஜரில் போடுறப்ப ஜேர்னல் ஃபோலியோ நம்பர். ஓகேயா, ஜேர்னலில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது லெட்ஜரில் போடணும், லெட்ஜரில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஜேர்னல் போடுறப்ப போடணும். ஓகே சொல்லேன், கிளியரா? கரெக்டாக ஃபார்மெட்டில் கரெக்டாக போட்டு தான் போடணும். ஓகே, தேங்க்யூ.